அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்று என்னும் நாளுக்கு சமூக நீதி வரலாற்றில் எவ்வளவு பெரிய இடம் உண்டு என்பது பலருக்கும் மறந்து போயிருக்கலாம் ஏனென்றால் அந்த நிகழ்வு நடந்து ஏறத்தாழ எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்றைக்கும் அந்த நிகழ்வினால் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் மிக பெரியது என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி என்ன நடந்தது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த நிகழ்வினை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் அப்போதெல்லாம் இந்த தொடர்வண்டி நிலையங்களில் ரயில்வே ஸ்டேஷன் என்று அங்கே அங்கேயெல்லாம் இருக்கிற உணவகங்கள் அரசினால் நடத்தப்படும் அந்த உணவகங்களில் என்ன எழுதி வைத்திருப்பார்கள் என்றால் பிராமணால் சாப்பிடும் இடம் இதரால் சாப்பிடும் இடம் என்று எழுதி வைத்திருப்பார்கள் எங்கே போனாலும் அந்த இடத்தில் பிராமணாள் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் உணவகங்களில் சாப்பிடுவது மிக குறைவு எனவே அங்கே எண்ணிக்கையே குறைவாக இருக்கும் ஒரு பெரிய இடத்தில் நாற்பது பேர் சாப்பிடுகிற இடத்தில் ஒரு நான்கு பேர் தான் கொண்டிருப்பார்கள் இந்த பக்கத்திலே நாற்பது பேர் சாப்பிடக்கூடிய இடத்தில் ஏறத்தாழ அறுபது பேர் நெருக்கி உட்கார்ந்து உணவு உண்டு கொண்டிருப்பார்கள் இது ஏன் உணவு உண்பதிலே கூட இப்படி ஒரு வேறுபாடு அது மட்டுமல்ல அங்கே இரண்டு பேருக்கும் அந்த உணவுக்காக வாங்கப்படுகிற தொகை ஒன்றுதான் இவருக்கு தோசை என்ன விலையோ அதே விலைதான் அவருக்கும் ஆகையினாலே அவருக்கு ஒன்றும் குறைவாக இல்லை இவர் கூடுதலாக பணம் வாங்கி தனியாக உணவு உண்ணவில்லை இவரும் அதே பணத்தை தான் கொடுக்கிறார் பிறகு ஏன் இந்த வேறுபாடு அது மட்டுமல்லாமல் பிராமணாள் என்று குறிப்பிடப்படுகிற அவர்கள் பெரும்பாலும் வீட்டிலிருந்து உணவை எடுத்து வந்து விடுவார்கள் உணவகங்களில் உண்ணும் பழக்கம் இன்றைக்கே குறைவென்றால் அன்றைக்கு மிக மிக குறைவு மற்றவர்கள்தான் இந்த உணவகங்களிலே உணவு உண்பார்கள் இதை தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தின் சார்பில் முன்னெடுத்து இனி இந்த பெயர் பலகைகள் அகற்றப்படுகிற வரையில் நாங்கள் யாரும் அந்த உணவகத்தில் உண்ணமாட்டோம் என்கிற அந்த குரலை கொடுத்தபோது முதலில் அரசாங்கம் அது பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை இவர்கள் உண்ணாவிட்டால் என்ன ஆகிவிடும் என்று கருதினார்கள் பிறகுதான் புரிந்தது கூடுதலாக இந்த உணவகங்களை பயன்படுத்துகிறவர்கள் உணவகங்களுக்கான வருமானம் அவர்களின் மூலமிருந்து தான் வருகிறது என்பது அவர்களில் பலரும் உண்ண மறுத்ததற்கு பிறகு அரசுக்கு தெரிந்தது பிறகு அரசு அதனை ஏற்றுக்கொண்டது சரி நாங்கள் இந்த பெயர் பலகைகளை அகற்றி விடுகிறோம் அப்படியானால் என்ன பொருள் அந்த இடத்தில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து உண்ணலாம் என்பதுதான் இந்த தொடர்வண்டிகள் வந்தபோது ஒரு பெரிய சமூக மாற்றம் நடந்தது என்பதை நாம் உணர வேண்டும் அதற்கு முன்பெல்லாம் பேருந்துகளில் பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் அப்படி மட்டுமல்ல இங்கே விலங்குகள் தொழுநோயாளிகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்போது தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லால் குறிக்கப்பட்டது ஆகியோர் இந்த பேருந்தில் ஏற உரிமையில்லை என்றுதான் பயணச்சீட்டிலேயே அச்சடித்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாடக கொட்டகையில் கூட பட்டியலின மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடியது இந்த தொடர்வண்டி வந்த நேரத்திலே தான் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் இது இந்த சாதியினருக்கு அது அந்த சாதியினருக்கு என்கிற பிரிவு இல்லை யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் என்கிற நிலை தொடர் வந்தது ஆனால் தொடர் வண்டி நிலையத்திற்குள் வரவில்லை தொடர் வண்டி நிலையத்திற்குள் அந்த உணவகங்களில் இங்கே இருக்கிறவர்கள் வேறு அவர்கள் வேறு என்று பிரித்து காட்டப்பட்டு அதற்காக தமிழ்நாடு முழுவதும் போராட்டமே நடந்தது அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முழுமையாக அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சாப்பிடும் இடம் இதராள் சாப்பிடும் இடம் என்கிற அந்த பெயர் பலகைகள் இரண்டுமே நீக்கப்பட்டன ஒரு நீதியும் ஜனநாயகமும் கிடைத்த நாள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்று